வணக்கம் கீக்ஸ் அண்ட் வெல்கம் டு டெக் வாய்ஸ் தமிழ் பை ஃபோனர். நான் இன்னைக்கு தேதி March 25, 2020 அண்ட் இது டிவிடி எபிசோட் 310. இன்னைக்கு வந்து நிறைய நியூஸ் இருக்கு. நம்ம இப்ப மூணு பேர், நானு, ஸ்ரீவத்சன் அண்ட் பரத்வாஜ் வந்து இப்ப நாங்க சென்னையில இருந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அண்ட் சிவா வந்து நாங்க நியூயார்க்ல இருந்து தொடர்பு கொண்டுகிட்டு இருக்கோம். ஹலோ மிஸ்டர் சிவபரணி. ஹலோ சிவபரணி. அடிக்கடி குடுக்குறாங்க அப்படின்னு மக்கள் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதுக்காக பிளாக்ஷிப்ல எப்படியாவது இந்த குவால்காம் ஸ்னாப்டிராகன் 212 210 இந்த மாதிரியான ப்ராசஸர் எங்கயாவது மிச்சம் மீது இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணி அதோட ஃபுல்லஸ்ட் பொட்டன்சியல காமிச்சீங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு அவங்களை பார்க்க தான் இந்த கம்பெனி இழுத்து மூடாம சிவபரணி திருப்பி ரிட்டர்ன் ஆக மாட்டாருன்னு நினைக்கிறேன். நம்ம போவோமா? ஓகே, எப்படியும் மூடிடலாம். சின்ன தளபதிக்கு அடி ஆலம் வேண்டாம் என் மனுஷன். சோத்துல மறைக்கிறது, இத பத்தி தங்களின் கருத்து என்ன? எனக்கு என்ன கருத்து? அதான் எனக்கு பூசணிக்காவே தெரியலையாப்பா. அப்படிதான் இது. ஏன்னா இப்போ விவோ, ஓகே, இவங்கள நீ பாத்துருப்ப, இந்த சிங்கிள் டேக்கே வேற மாதிரி நேம்ல இருக்கும். ஒரு 30 seconds இல்லாடி 20 seconds வீடியோ எடுக்க முடியும். அதுக்கு பேக்ரவுண்ட் ஆடியோ அவங்களே கூட போட்டு கொடுப்பாங்க. நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லையா? இது வேற மாதிரி ஒரு நேம்ல சின்ன தளபதி இப்படி பண்ணா என்ன பண்றது? அதாவது ரியல்மில இருந்து காப்பி அடிச்சிட்டாங்க, அதானே சொல்ல வர? ரியல்மி, விவோ, யாரனாலும் நீ சொல்லிக்கலாம். ஆக்சுவலி பிபிகே எலக்ட்ரானிக்ஸ் கிட்ட இருந்து அடிச்சிருக்கீங்க. ரெட்மில கூட இருக்குன்னு நினைக்கிறேன். பேசக்கூடாது. சரிடா, ஒரே மாதிரி ப்ரூவ் பண்ணி விடும். அப்புறம் ஷேரிங் அண்ட் மியூசிக் ஷேரிங் இந்த ஃபீச்சர்ஸ். ஏன் வந்து நீங்க எல்லாம் எவ்வளவு ஃபோன்ஸ் இத வரைக்கும் டூப் பண்ணி விட்டுருக்கீங்க? என்னடா ஃபீச்சரை விட்டுட்டு இவ்வளவு சீன் போட்டுக்கிட்டு இருக்கான்? இதெல்லாம் S20ல இருக்குது, மத்தவங்களுக்கும் வருது அப்படின்றான். சரி சரி, இது சொல்லு. வர வர வாங்கிக்கங்க. இன்னும் வரல. இனிமே நல்ல ட்ரை பண்ணுங்க, வரும். ஏய், OnePlusல இருக்கும் பாருடா. OnePlus எல்லாம் சரி, Amazon Prime Video யூசர் ப்ரொஃபைல அத பத்தி பேசுவோம். நம்ம என்ன யூஸ் அத பத்தி பேசுவோமா? இது வந்து இப்போதைக்கு இந்தியா, கூடிய சீக்கிரம் வேர்ல்ட் வைடு. அத கோல மாதிரிடா, இப்போதைக்கு சைனா, கூடிய சீக்கிரம் வேர்ல்ட் வைடுனு சைனால சொல்லிட்டு இருந்தாங்க. என்னஜி இவ்வளவு இன்சென்சிட்டிவா ஒரு பெரிய விஷயத்தை பத்தி இவ்வளவு கொடூரமா பேசுறீங்க ஜி? கொடூரமான விஷயத்தை பத்தி சாதாரணமா பேசுறேன் ஜி, யாரும் வருத்தப்பட கூடாதுன்னு தான் ஜி. சரி, இதுல என்ன செப்பரேட் ரெக்கமெண்டேஷன்ஸ், வாட்ச் ஹிஸ்டரி, சீசன் ப்ராகிரஸ் எல்லாம் இன்டிவிஜுவல் ப்ரொஃபைலுக்கு தனித்தனியா இருக்குமாமே? என்ன பாக்குறாரு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை தானே?
ஆமா ஆமா, ஏன்னா அவர் வேற பக்தி பரவசமா இருப்பாரு. அங்க பாருங்க வட்சல பாருங்க, சந்தோஷமா இருக்கு அவன் வாட்டுக்கு, சந்தோஷத்தை பாரு, சந்தோஷத்தை பாரு. நடக்கும் சொல்லிருந்தாங்க, கட்டளை கீணுங்க நாங்க வந்து உண்மைய சொல்லு, உண்மைய சொல்லு, டான்ஸ் எல்லாம் சைனாலது கப்பல் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க போல இருக்கு. அதேதான் ஓபன் பண்ண கூட சொன்னா நல்லா இருக்கு. ரெண்டும் ஒண்ணுதான் சொல்லிட்டாங்க, ஓபன் பண்ணிடாத. அத தவிர ஷைமியும் ஓபன் பண்ணா, ஓபன் பண்ணா ரொம்ப நார்சோ ஆயிடும்னா. எக்ஸாக்ட்லி ஷைமியும் போஸ்ட் பண்ண, ஷைமியும் ஷைமியுமா? ஆமா ஷைமியலியும் நார்சோவா? டேய் ஒரு பிராண்டுக்கு ஒரு நார்சோ போதும்டா. போஸ்ட்போன் பண்ணிடுச்சு, மார்ச் 31st லான்ச் வந்துட்டேன், ஆனா குளோபல் லான்ச் கண்டிப்பா நடக்கும் அப்படின்றாங்க. சரி சரி, ஆன்லைன்ல லான்ச் பண்றதுக்கு குளோபல் லான்ச் அப்புறம் ஸ்பெயின்ல, குளோபல் லான்ச் ஸ்பெயின்ல இருந்து லைவ் வருவாங்க, வேற எதுவும் இல்ல. அது சைனால இருந்துட்டு VPN போட்டு ஸ்பெயின் காட்டுவாங்க. அடுத்து இது பாத்தியா, அடுத்த நியூஸ் YouTube அடுத்து என்னதுடா, ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷன் ஆக்குறாங்களாம் வேர்ல்ட் வைடு பேண்ட்வித் இஷ்யூனால. 1080p எல்லாம் டிஃபால்ட்டா வந்து SD 480p ல தான் வரும், ஆனா மாத்திக்கலாம் செட்டிங்ஸ்ல போய். அப்புறம் எதுக்கு அந்த டிஃபால்ட்டா 480p ல போடுறானுங்க? நிறைய பேர் நிறைய பேர் தெரியல. அது மட்டும் இல்ல, நிறைய பேர் தெரியாதுன்னு மட்டும் இல்ல வச்சு, இப்ப நல்லா யோசிச்சு பாரு. இந்த லோ எண்ட் பட்ஜெட் போன்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் SD வேற இல்ல, 480p போனும். ஆமா அதேதான் போதும், தாராளமா 480p. இது பண்ற ஒரு ரீசனே என்னன்னா, இந்த ஹெல்த் அவங்களுக்கு எல்லாம் பேண்ட்வித் சேவ் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு தான். சோ மேனுவல் அந்த ஓவர் ரைடு இல்லைன்னா தானே அது கரெக்டா இருக்கும். ஓவர் ரைடு அவங்களுக்கு நிறைய பேர் காண்ட் ஆகுவாங்கல்ல, அதுக்காகதான் பெரிய காண்டு. என்ன பெரிய காண்ட் ஆகுங்க? காண்ட் ஆகுதுரா, இன்னொரு ஷோ பாக்குறவங்க சொல்லுவாங்க ஆகுதுரா, எனக்கு டேட்டா இல்லாத கஷ்டம், எனக்கு தாண்டா தெரியும், காலில இருந்து எதுவுமே இல்லடா, வீட்லயே தாண்டா இருக்கேன், எத்தனை வீடியோ நான் பாப்பேன், நீங்க வேற ஆகுனா வந்து வீடியோ போடுறீங்கடா, சைஸ் வேற பெருசா இருக்குடா அப்படிங்குவாங்க. இந்த பெத்த தப்புன்னு சொல்லும் போது எனக்கு தோணுது, ஹாப்பி உகாதி டு ஆல் தி தெலுங்கு வியூவர்ஸ். என்னடா சம்பந்தம் இல்ல, பெத்த பெத்த ஓ தெலுங்கு வார்த்தை. ஒரே தமிழ் ஷோ டிவிடி தான், மறுபடியும் சூப்பரா சூப்பரா. சோ எல்லாருக்கும் அப்ப ஹாப்பி உகாதி, என்ஜாய், எப்படி என்ஜாய் பண்ணுவாங்க பாவண்டா, எல்லாருமே வீட்டுக்குள்ளே தான் இருந்தாங்க. சூப்பர், கஷ்டகாலம், நல்ல ஃபேமிலியோட நல்லா செலிப்ரேட் பண்ணலாம். சரி அடுத்து கண்டிப்பா COVID-19 ஓகே, வீடியோ ஸ்ட்ரீம்ஸ் எல்லாமே சஸ்பெண்ட் பண்றாங்களாம், HD அல்ட்ரா HD இதெல்லாமே லாக் டவுன் பண்றாங்க. இவங்க வந்து ஒரு மீட்டிங் போட்டுருக்காங்க, நேத்து 21 day லாக் டவுன் அனௌன்ஸ் பண்ணதுனால இந்த கூகுள், ஃபேஸ்புக், MX பிளேயர், ஹாட்ஸ்டார், ஜி, டிக்டாக், நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம் எல்லாமே April 14th வரைக்கும் SD தான், 480p தான், HD-யும் 1080p-யும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க கண்டிப்பா இப்பயாவது பழைய படம் பாருங்க அப்படி சொல்ல, அப்படியும் சொல்லலாம். அப்புறம் வரணும்டா அடுத்து என்ன சொல்லிருக்கு, கொரோனா என்ன சொல்லிருக்கு, ஏதாவது புதுசா ஏதாவது சொல்லுதா கொரோனா? ஆமா சொல்லிருக்கு, கொரோனா வந்து என்ன பண்ணிருக்கு தெரியுமா? நீ எப்படி எங்கேயாவது ஒரு புதுசா ஒரு ஃபங்க்ஷன் போற, இல்லாட்டி ஏதாவது ஒரு லான்ச் இவெண்ட் போற, அப்ப என்ன பண்ணுவாங்க, சொந்தக்காரனை கூட்டு போவ, லான்ச் இவெண்ட்னா உன் கொலீக்ஸை கூட்டு போவ, அந்த மாதிரி கொரோனா வந்து அட்டாக்னு போகும்போது ஹண்டாவை கூட்டு சுத்திட்டு இருக்கு. ஆமா 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 ஆமா, அப்படின்ட்டு இதெல்லாம் வருமா, நோட்டிபிகேஷன் வரும், வருதுடா. ஆமா
நம்ம ஊர் ஆளுங்களுக்கு சொல்றேன், மை ஜிஓவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்கு, அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் ட்விட்டர்ல வந்து சி விஜயபாஸ்கர் அபிஷியல், டாக்டர் சி விஜயபாஸ்கர் அபிஷியல், அவர் தான் வந்து தமிழ்நாடு ரிலேட்டடா சம அப்டேட்ஸ், அதாவது பக்காவா அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் வந்து இது மட்டும் இல்லாம டெலிகிராம்ல வந்து ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்கும் எல்லாத்துக்கும், எல்லாம் ஷேர் பண்ணிருப்பாங்க, ஜாயின் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். புஷ் நோட்டிபிகேஷன் ஏத்தி அமிச்சாங்க டெலிகிராம்ல. ஆமா, மை கவர், மை கவ் கொரோனா நியூஸ் டெஸ்க் அப்படின்னு. சூப்பர், அதுக்கு லிங்க்ஸ் நான் கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், அப்படி ஜாயின் பண்ணலன்னா அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆமா, இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறவங்க டெஃபினட்டா வந்து மை ஜிஓவி அப்படின்ற அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணுங்க, அவங்க ஸ்டோரிஸ் போடுறாங்க. அது மட்டும் இல்லாம போஸ்ட் ரெகுலரா அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. இமேஜஸ் வழியா பரவதுதான் பெஸ்ட் அப்படின்னு எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாம இந்த லேட்டஸ்ட் டேட்டா வந்து டெஃபினட்டா ட்விட்டர்ல வந்து சி விஜயபாஸ்கர் அபிஷியல், டாக்டர் சி விஜயபாஸ்கர் அபிஷியல். ஓகேவா? இன்ஸ்டாகிராம்ல ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் பாத்துருப்பீங்களே, கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் இது பண்ணாங்க. ஸ்டே ஹோம்னு ஒரு ஸ்டிக்கர் இருக்கு, அது நல்லா இருந்துச்சு. ஓஹோ, நைஸ். ஆனா இப்போ ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன்டா, என்னதான் கொரோனா வைரஸ் வந்ததுனால நிறைய பயம் கலந்த பிரச்சனைகள் வந்தாலும், அவங்க அவங்க பங்குக்கு எப்படி எல்லாம் மார்க்கெட்டிங் பண்ண முடியுமோ அதுவும் சூப்பரா தான் பண்றாங்க. கண்டிப்பா. ஏ, ஏன்னா எல்லா ஆப்பும் பாடுறா, இப்ப எல்லா ஆப்புமே ப்ரொமோட் ஆயிட்டு இருக்குடா, வாட்ஸ்அப்பா இருக்கட்டும் டெலிகிராமா இருக்கட்டும். இப்போ இன்டர்நெட் எக்கானமிக்கு, இன்டர்நெட் எக்கானமிக்கு ஒரு பெரிய பூஸ்ட்னு சொல்லலாம் கொரோனா. உண்மை 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 உண்மை. ஆமா, நாம கூட ஜூம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? வாய திறந்து மூடல, இன்டர்நெட் எகனாமிக்கு நல்லா இருக்கு. நீங்க பாத்தியா இப்ப இ காமர்ஸ் அடி வாங்கிடுச்சு. வெறும் எல்லா கிராசரிஸ் இந்த மாதிரி சில ப்ராடக்ட், பேக்கேஜ்டு ஃபுட்டு, ஹெல்த் கேரு, பர்சனல் இது சேஃப்டிக்கு, அது அது மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால வந்து இப்ப ஏற்கனவே ஆர்டர் பண்ண இது வந்து கண்டிப்பா இதுவாக தான் இருக்கும், கிடைக்காது. இப்ப ஏற்கனவே ஏதாவது ஆர்டர் பண்ணியிருந்தீங்கன்னா லேட் ஆகும். சோ இ-காமர்ஸ் அப்படின்றது கண்டிப்பா அடி வாங்குது இல்லையா? இ-காமர்ஸ் கண்டிப்பா அடி வாங்குது. ஒண்ணுமே புரியல. சிவா அமெரிக்கால ஜாலியா இருக்காரு. சிவபரணி.